Hi friends, welcome back to Samsat Kitchen. இன்னைக்கு நம்ம சம்சத் கிச்சன்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா மட்டன் சுவரொட்டி மிளகு வறுவல் எப்படி செய்யறாங்க பார்க்க போறோம். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சம்சத் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சுவரொட்டி மிளகு வறுவல் செய்ய தேவையான பொருட்கள் சுவரொட்டி 100 கிராம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துர்க்கேன். हीमोग्लोबिन लेवल कमिया இருக்கறவங்களுக்கு இந்த சோரட்டி ரொம்பவே நல்லதுங்க. சின்ன வெங்காயம் 15 பொடியாக நறுக்கியது. நல்லெண்ணெய் தேவைக்கேற்ப இஞ்சி பூண்டு அரைத்த விழுது 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் உப்பு தூள் தேவைக்கேற்ப கருவேப்பிலை இலைகள் 1 கொத்து சிவப்பு மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் குருமிளகு தூள் 1/2 டீஸ்பூன் சுவரொட்டி மிளகு வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாத்திரம் இல்ல ஒரு pan வெச்சுக்கோங்க பாத்திரம் சூடானதும் நல்லெண்ணெய் ஒரு 3 இருந்து 4 டீஸ்பூன் ஊத்திக்கோங்க இந்த சூடானதும் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தை முதல்ல வதக்கிக்கலாம் அதுக்கு வதங்கனதும் இஞ்சி பூண்டு அரைத்த விழுது பச்சவாசன போனதும் நம்ம க்ளீன் பண்ணி வெச்ச சோரட்டியை இதோட சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு ஆட்டோடைய சோரட்டி இதோ 5 நிமிஷம் சோரட்டி வணங்கனதுக்கு அப்புறம் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு தேவைக்கேற்ப சோ இது கூட தண்ணீர் 100 கிராம் சோரட்டிக்கு 1 கிளாஸ் தண்ணி தேவைப்படும் ஒரு லிட் போட்டு இத மூடிக்கலாம் 10 நிமிஷம் வேகட்டும் அப்பதான் நமக்கு சாப்பிடும்போது ரொம்பவே சாஃப்ட்டா சுவையா இருக்கும் 10 நிமிஷம் ஆயிருச்சு நம்ம லிட் ஓபன் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி வத்தி இருக்கணும் இந்த ஸ்டேஜ்ல குருமிளகு தூள் கடைசியா குருமிளகு தூள் போட்டுக்கோங்க அப்பதான் வாசனையும் சுவையும் ரொம்பவே நல்லா இருக்கும் கறிவேப்பிலை இலைகள் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க வாவ் ரொம்பவே அருமையான சுவையான மட்டன் சோரொட்டி மிளகு வறுவல் ரெடி ஆயிருச்சு நீங்களும் உங்க வீட்ல மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க சம்சத் கிச்சன்ல நான் செய்யற ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சம்சத் கிச்சனை மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் செய்யற ஒவ்வொரு குக்கிங் ரெசிபிஸோட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல உடனே வரும் பை ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வித்தியாசமான ரெசிபியோட நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஸ்டே டியூன் வித் சம்சத் கிச்சன்